Hi friends, welcome to our channel. In this video, we will see a super earning website. What is honeygain? Honeygain. This is a daily waste of internet. Share money. That is the same thing. You refer to money. In the video description box, you can click on the link. Click on the referral link. Click on the link. Open and sign up. You can get $5 bonus. In this website, minimum withdrawal is $20. You can withdraw. In the video, we will see our giveaway. We will reach 3000 subscribers. We will reach our subscribers. Rand Perthuk, Board Company, 379 rupees worth of headset gift. இதுக்கு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு GA அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றப்ப நம்ம கான்டெஸ்ட் வின்னரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா congratulations for using a referral link. You are eligible to claim $5 அப்படினு கொடுத்திருக்கு. Click the button below to sign up அப்படினு சொல்லிருக்கு. Claim $5 அப்படினு இருக்கீங்களா, அத வந்து click பண்ணிக்கோங்க. இதல பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து cookies வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. அதுக்கு நீங்க permission வந்து கொடுக்கிற மாதிரி இருக்கும். Privacy policy நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பாத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து பேசிக் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணுமா, யூசேஜ் ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஆடியன்ஸ் டேட்டா யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அக்செப்ட் ஆல் கொடுத்துக்கலாம், இல்லைனா அக்செப்ட் செலக்டட் மட்டும் கொடுத்துருங்க. நான் வந்து அக்செப்ட் ஆல் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம சைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே கொடுங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். நம்பர் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி கொடுங்க. சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைனப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து வந்திருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் வச்சும் சைனப் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சும் சைனப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் வந்திருக்கும் ஹனிகைன்லேருந்து. அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வெரிஃபை இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய இமெயில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நமக்கு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு $5 வந்து போனஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் மினிமம் வித்ட்ரால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு $20 இருந்தாலே வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிசியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா பேபாலில் கூட நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 டிவைஸில் வந்து இதே அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதே அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நிறைய மொபைல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட மொபைல் எந்த மொபைலாக இருந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் இதே ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 டிவைஸ் வந்து இதே அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இதை ஆப்பாக கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆப் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாப் கார்னரில் இருக்கிற மூணு லைனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ்லி ஷேரிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டவுன்லோட் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஏபிகே ஃபைலில் தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேனா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அக்ரி கொடுத்துருங்க. யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும், அதுக்கு வந்து எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து மொபைல் டேட்டா லிமிட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிமிட் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி வந்து எத்தனை ஜிபி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் வந்து செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க.
டிசேபிள் பேட்ரி ஆப்டிமைசேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆப் பெர்மிஷனுக்கு வந்து அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து சைன் அப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கீழேயே வந்து கிராஃப் இருக்கும், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆக்டிவ் டிவைஸ் என்னென்னு சொல்லி கீழே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் டிவைஸ் வந்து ஆட் ஆயிரும். டெய்லியும் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப வின் கிரெடிட்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10-50 கிரெடிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இதில் எப்படி வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா லிமிட் நீங்கள் எவ்வளோ வந்து செட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து காட்டும். இதில் நீங்கள் $20 வந்து ரீச் பண்ணோன்னே நீங்கள் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிட்காயினாவோ இல்லைனா வந்து பேபாலில் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது வந்து ஆல்ட்ரு பண்ணோன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மொபைல் லிமிட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லிமிட் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இந்த ஹனிகேன் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ உங்களுக்கு வந்து பே அவுட் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் பைலட்டில் இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.7 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி தான் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுடைய இன்டர்நெட்டை வந்து நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த ஹனிகேன் ஆப்போட ரிவ்யூ பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ படி நான் வந்து சொல்கிறேன். இந்த ஹனிகேன் ஆப்பில் 10 GB யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு $1 தராங்க, 100 GBக்கு வந்து $10 தராங்க, 200 GB யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து $20 தராங்க. மினிமம் பேவர்ட் பார்த்திங்கன்னா $20. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு $5 வந்து நமக்கு ரெஃபரல் போனஸ்லேயே வந்து கிடச்சிரும். மீதி இருக்கிற $15 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 150 GB டேட்டா வந்து அவங்களுக்கு தர மாதிரி இருக்கும். என்னோடய கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா அவங்க 1 GBக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.50 rupees வந்து தர்றாங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணோம் இதில் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டிவைஸ் வந்து இந்த சேம் அக்கௌண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் வந்து இதில் வந்து பே அவுட் வந்து மந்த்லி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பே அவுட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வருது, ஜென்யூனான வெப்சைட் தான். ட்ரஸ்ட் பைலட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா மொபைல் வந்து டெப்ரிஷியேஷன் ஆகும், அதாவது பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகலாம், அது அவங்களுடைய மொபைலை பொறுத்து. அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் பே அவுட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விதமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 10% வந்து கிடைக்கும். அதில் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பே அவுட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு டிவைஸ் வச்சு மட்டும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்க முடியும். மேபி நமக்கு 6 months கூட ஆகலாம் இந்த $20 ரீச் பண்ணுறக்கே. அதனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் டிவைஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.